ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஜஸ்ட் வாவ் அப்டேட்ஸ். எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஒரு 5 days மேரேஜ் ஒர்க்கு கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ரொம்ப நான் ட்ரை பண்ண வீடியோ ஏதாச்சும் ஒரு வீடியோவாவது அப்லோட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் சுத்தமாக முடியல. பர்ச்சேஸ் அப்புறம் அந்த செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் அப்படி இப்படின்னு ரொம்ப என்கேஜ் ஆகிட்டேன். ஐம் ஸோ சாரி. நிறைய பேர் வந்து எனக்கு இமெயில் பண்ணியிருந்தீங்க அண்ட் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி ஹெல்த் நல்லாயிருக்கா ஃபஸ்ட்டு அது தான் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ். எனக்கு வந்து உங்களோட மெசேஜஸ் இமெயில்ஸ்லாம் பார்த்து வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, நம்ம இன்றைக்கி எப்படியாச்சும் அப்லோட் பண்ணிட்டு தான் வந்து மற்ற ஒர்க்ஸ்லாம் எதுவாக இருந்தாலும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுற வேலையை ஃபஸ்ட்டு பண்ணுறேன். ஸோ ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஷார்ட் வீடியோவாக தான் இது இருக்கும். அண்ட் டே டு டே வந்து நெக்ஸ்ட் டெய்லி நான் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. நிறைய பேர் லிங்கில் டெய்லி அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நான் பிஸியாக ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருந்தால் கூட திடீர்னு யாராவது ஒருத்தங்க சப்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நான் வீடியோஸ் போடாத டேஸில் கூட நிறைய பேர் இதை கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பார்க்கும்போதே வந்து ஓகே ஃபைனா. ஸோ அதுக்காகவே அந்த ஒரு சில பேருக்காகவே வந்து எப்படியாச்சும் வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் வந்து வந்திருக்கேன். அண்ட் என்னோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் week 2 வந்து நான் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். ஒரு 1 or 2 days நான் சரியாக ஃபாலோ பண்ண முடியல, என்னால் கொஞ்சம் வெளியே போகிறது அது இதுன்னு சொல்லிவிட்டு. பட் வந்து அகெயின் இந்த வீக் நான் வந்து 1 kg ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வெயிட் வந்து மெஷர் பண்ணது நான் வீடியோ எடுத்திருக்கேன், நான் அதை அப்லோட் பண்ணுறேன் இதில். அண்ட் அதை வந்து நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து என்னோட week 2 முடிஞ்சிச்சு. அண்ட் ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப சாரி, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கோங்க. அண்ட் வந்து நீங்கள் கண்டினியூஸாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் நல்ல எஃபர்ட்ஸ் போட்டுட்ருக்கீங்க, தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. இது ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து பிரேக்ஸு இந்த மாதிரி நிறைய இன்டரப்ஷன்ஸ் நிறைய வந்துகிட்டே தான் இருக்கும். பட் நீங்கள் அது எதுக்கும் இடம் கொடுக்காமல் தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. 1 or 2 days ஸ்கிப் பண்ணுறதுனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அடுத்து மறுநாள் நீங்கள் எப்படி இதில் ட்ராக்குள்ளே வரீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம். தயவு செஞ்சு அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு 1 or 2 days மிஸ் ஆனாலும் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம வந்து அது பண்ணிட்டோம். அதுக்காக நீங்கள் கில்ட்டாக ஃபீல் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அது முடிஞ்சு போச்சு, அடுத்து உடனே இம்மிடியட்டாக நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறது தான். பிகாஸ் வெயிட் லாஸுங்கிறது நீங்கள் ஒரு நாளில் நடக்கிற விஷயமே கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அந்த ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த 1 month நம்ம பண்ணுற ஒரு வெயிட் லாஸ் சேலஞ்சுமே உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு ஒரு ஆரம்பமாக தான் இருக்க போகுது. ஸோ அதிலிருந்து நீங்கள் கண்டினியூஸாக உங்களோட கோல் அச்சீவ் ஆகிற வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக எஃபர்ட் போட்டே இருக்கணும். எனக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு இமெயில் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னோடய இமெயில் அண்ட் இதுக்கெல்லாம். வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு தான் எனக்கு டைம் கொஞ்சம் செட் ஆகலை. அண்ட் உங்களுக்கு இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி இந்த சேலஞ்ச் முடிஞ்சால் கூட வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட எனக்கு மெயில் பண்ணுங்கள். இதுதான் வந்து நான் வந்து வீடியோ போடாததுக்கான ரீசன். எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் எதுவும் இல்லை, ஐம் கம்ப்ளீட்லி ஆல்ரைட். கொஞ்சம் இந்த ஒர்க்கால் பிஸி ஆகிட்டேன். ஸோ இனிமேல் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் டெய்லி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஒரு சின்ன குயிக் அப்டேட்டாச்சும் நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன், டெய்லி நான் என்ன ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, இது வரைக்கும் நம்ம அப்டேட்ஸ் பார்த்தாச்சு. அண்ட் இந்த இவ்வளோ நாள்லையுமே வந்து ப்ராப்பராக வந்து சிலர்லாம் ரொம்ப அப்டேட் பண்ணிகிட்ருந்தீங்க, டெய்லி ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல். ஒரு சில பேர் வந்து ரெகுலராக நல்லா ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தீங்க, பட் வந்து 1 or 2 days அப்லோட் பண்ணுறதுக்கு மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்க அந்த லிங்கில். பட் பரவாயில்ல. ஸோ அதுலேருந்து வந்து நான் ஒரு சில பேர் வந்து நான் பார்த்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் நேம்ஸ் மட்டும். நான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா நாளுமே வந்து அந்த அப்டேட்ஸ் பார்த்துருவேன். இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணணுன்னா நம்ம உட்காந்து அதை ரெக்கார்ட் பண்ணி திரும்ப அதை எடிட் பண்ணிவிட்டு, இப்போ சப்போஸ் ஏதாச்சும் நல்ல உளறி வச்சுருக்கேன் அதெல்லாம் வந்து எடிட் பண்ணி போட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் வந்து என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. பட் நான் இனிமேல் டெய்லி அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் என்னோடய week 2 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. உங்களோட week 2 நல்லபடியாக முடிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன வெயிட் லாஸ் ஆயிருக்குன்னு எனக்கு ஷேர் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் வெயிட் மெஷர் பண்ணிவிட்டு இன்ச்சஸும் மெஷர் பண்ணிவிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், மெயில் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட week 2 வந்து நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. week 3 ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் week 3 வந்து அகெயின் நான் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் தான் பண்ண போகிறேன். இனிமேல் வந்து நீங்கள் ரைஸு சப்பாத்தி இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் அந்த மாதிரி அவாய்ட் பண்ண போகிறதில்லை. ஐ மீன் ஃபுல்லாக அதுக்கு நான் அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. இப்போ ஒரு சப்பாத்தி அந்த மாதிரிலாம் எடுப்போம்ல, அதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல் ரைஸ், ஒரு குட்டி பவுல் ரைஸ் அந்த மாதிரி எடுக்கிறதுனா அதெல்லாம் எடுத்துக்கலாம். பட் நீங்கள் லாஸ்ட் வீக்கில் சப்பாத்தி ரைஸ் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பெரிய சேஞ்ச் நடந்திருக்கும். அண்ட் அதை பற்றி என்கிட்ட சொல்லுங்கள். அண்ட் இந்த வீக் வந்து நம்ம நார்மலாக ஃபுட்டு போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணி நல்லா நீங்கள் ஆஸ் யூஷுவல் என்ன டயட் இருந்தீங்களோ அதை எடுங்க. அண்ட் மில்லட்டு, ராகி, ஓட்ஸு இதெல்லாம் அதிகமாக சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு திங் இந்த மார்னிங் வந்து ஒரு 2 spoon ghee கையில் விட்டுட்டு நீங்கள் அப்படியே அதை சாப்பிட்ருங்க.
ஒரு ரெண்டு ஸ்பூன் கீ எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்டேன். ஸோ நேற்று அப்படி தான் நான் பண்ணேன். ஸோ இதுதான் வந்து என்னோட வீக் த்ரீல நான் பண்ண போகிற சேஞ்சஸ். ஃபுட்டு வைஸ் நம்ம ரைஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணோன்னு நான் பண்ணல. டே ஃபஸ்ட்டு வீக்கை நம்ம ட்ரை பண்ணோம்ல, அதே மாதிரி தான் எல்லாமே சேம் தான். ஃபஸ்ட்டு வீக்கில் எப்படி நீங்கள் டயட்டில் இருந்தீங்களோ அந்த மாதிரியே இருங்க, நான் அப்படி தான் இருக்க போகிறேன். ஸோ இந்த வீக் வந்து ஃபுட் போர்ஷன் கண்ட்ரோல் பண்ண போகிறோம், டயட் ஆஸ் யூஷுவல் கலரிஸ் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங் வந்து கீ வந்து ரெண்டு ஸ்பூன் எடுக்க போகிறேன். இதுதான் வந்து இந்த வீக் த்ரீக்கு நான் ட்ரை பண்ண போகிறது. இதனால் என்ன பெரிய சேஞ்ச் நடந்துட்டு போகுதுன்னு நம்ம நினைக்கலாம். பட் வந்து ஃபேட் வந்து ஃபர்ஸ்ட் திங் மார்னிங் வந்து நம்ம எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஃபேட்டை வந்து குட் ஃபேட் வச்சு தான் வந்து நம்ம இன்னும் வந்து ஃபாஸ்ட்டாக அதை பர்ன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த கீ ஃபஸ்ட் திங் எடுக்கிறது மார்னிங்கு. ஸோ கீ வந்து குட் ஃபேட்டு, அது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். 1 or 2 spoons நீங்கள் குக் பண்ணும்போது கூட போட்டு குக் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அண்ட் மார்னிங் வந்து ஃபர்ஸ்ட் திங் நான் கீ வந்து 1 spoon இல்லைனா 2 spoon எடுத்துக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதுதான் வந்து வீக் த்ரீ நான் ஃபாலோ பண்ண போகிறது. அண்ட் நீங்களும் வந்து உங்களோட வீக் த்ரீயை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒன் ஆர் டூ டேஸ் வந்து சிலர் விட்டுருந்தா கூட ப்ளீஸ் இந்த வீக் த்ரீயை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீக் த்ரீயில் திரும்ப வாங்க, திரும்ப எனக்கு லிங்கில் அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து டெய்லி வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க, எனக்கு டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள். நம்ம இந்த வீக் த்ரீயை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவோம். அண்ட் இப்போ நம்மளோட ஸ்டார்ஸ் யாருன்னு பார்த்துடலாம். நான் கொஞ்சம் டெய்லி அப்டேட் பண்ணலை, பட் நான் வந்து ஒரு நேம் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் மட்டும் நான் சொல்லிடுறேன். இவங்கெல்லாம் வந்து டெய்லி அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு. ஆல்சோ வந்து இவங்களோட எஃபர்ட்ஸுமே வந்து நல்லாயிருக்கு. ஸோ அது வந்து கண்டிப்பாக ரெக்கக்னைஸ் ஆகாமல் இருக்கக்கூடாது இல்லையா. நான் இன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டேங்கிறதுனால இவங்களோட பேர் மிஸ் ஆகிடக்கூடாது. சிலர் பேர் வந்ததே வந்திருக்கு, பட் திரும்ப அவங்களோட எஃபர்ட்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட ஸ்டார்ஸ் யாருன்னு பார்த்துடலாம். ஏஎம் சரண்யா எம்எஸ்சி, ராஜி நல்லு, சேஃப்டி ஃபர்ஸ்ட் 888, சந்தியா வெங்கடேஷ், ஷரோன் அருணா, பழனி மகா 2076, தீபிகா ஸ்ரீ, நந்து தீபக், நித்யா என் 777. ஸோ இவங்கெல்லாம் வந்து நான் டெய்லி வந்து எனக்கு அடிக்கடி நான் பார்த்த நேம்ஸ். கண்டிப்பாக வந்து 1 or 2 days மிஸ் பண்ணியிருந்தா கூட இதில் சில பேர்லாம் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இதில் வந்து இவங்களோட எஃபர்ட்ஸும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இவங்கெல்லாம் வந்து நான் வீடியோஸ் போடலனாலும் வந்து என்கிட்ட கேட்குறதும் கேட்டுட்ருந்தாங்க. அவங்களும் வந்து அப்டேட் டெய்லி பண்ணிட்டாங்க மிஸ் பண்ணாமல். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியும் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தால் கூட திரும்ப கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் புதுசாக சில பேர் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வெயிட் லாஸ் ஜேர்னிங்கிறது ஒரு நாளில் நடக்கிற விஷயம் இல்லை. நம்ம ஒரு நாள் மிஸ் பண்ணாலும் திரும்ப இன்னொரு நாள் ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, அங்கே தான் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அதை நீங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தால் கூட இன்றைக்கி திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதனால தான் நான் மார்னிங்கே வந்து எப்படியாச்சும் வீடியோ போட்டுருணும்னு ட்ரை பண்ணி நான் இப்போ அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், மெயில் பண்ணுங்கள். வேறு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கேளுங்கள். என்னோட ஒரு ஹாபி வந்து அடுத்த வீடியோவில் நான் போட போகிறேன். நான் ஒரு நியூ ஹாபி சொல்லியிருந்தால உங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்டிருந்தேன். நான் வந்து என்னோடய நியூ ஹாபியோட வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், நம்மளோட வீக் டூக்கான அப்டேட் வந்து நான் சொல்லிட்டேன். வீக் த்ரீயில் நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா நாளும் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சப்போஸ் 1 or 2 days மிஸ் ஆச்சுன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க ப்ளீஸ். ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்க அளவுக்கு ஒர்க் போயிட்டுருக்கேன், அதனால தான் கொஞ்சம் எனக்கு பண்ண முடியல. ஐம் ஸோ சாரி. நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணுங்கள், எனக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. நான் வந்து எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கு. சப்போஸ் டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கேளுங்கள், நான் கண்டிப்பாக வந்து மெயில்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். அண்ட் நம்மளோட வீக் த்ரீ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் நான் நம்புகிறேன். அண்ட் அதுக்கு உங்களோட எல்லாரோட சப்போர்ட் அண்ட் கோஆப்ரேஷன் வேணும் கண்டிப்பாக. எனக்காக இந்த வெயிட் லாஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ண மாதிரியே ஒன்றா இதை கொண்டு போகணும். அண்ட் வீக் த்ரீக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். அண்ட் வீக் டூ வந்து கம்ப்ளீட்டாக முடித்த எல்லாருக்குமே வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ அவ்வளோதான், நம்ம நாளைக்கு வேறு ஒரு அப்டேட்டோட பார்க்கலாம். அண்ட் அது வரைக்கும் ஸ்டே வாவ், ஸ்டே ஹெல்தி, நெவர் கிவ் அப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.